Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி மாவை வச்சு ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம், அப்படி இல்லைனா டிஃபனா கூட நீங்க சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, இதோட அவுட்டர்ல நல்ல கிறிஸ்பியாவும் உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிள்ளையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து தண்ணியாக தோசை மாவு மாதிரி இருந்ததுன்னா நம்ம அரிசி மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இதில் இப்போது 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் அரிசி மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இட்லி மாவில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம். இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். போண்டா வந்து ஈஸியாக விழுகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பேனில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போண்டாவாக போட்டுடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான இட்லி மாவில் போண்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.